எவ்வளோ பெரிய போய் பாருங்கள், ஆஸ்கர் லெவல் பர்ஃபார்மன்ஸ், நீட் தேர்வு. நம்ம வீட்டு பசங்களோட மருத்துவ கனவெல்லாம் அழிச்சிட்டு வருஷம் உயிர் பிடிக்க கொடுக்கக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஆயிடுச்சுங்க. திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாத நீட்டு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானுன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அனிதாவில் ஆரம்பித்து மோத்திலால் வரைக்கும் 13 உயிர்களை பலி கொடுத்துருக்கோம். இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டை கொண்டு வந்துட்டு இவ்வளோ போய் பேசுகிறவங்கக்கிட்ட கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஒருத்தங்க காலை பிடிச்சி முதலமைச்சரானவங்கள்ட்ட மனசாட்சி எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு தான். ஒன்று, வரலாறு தெரிஞ்சு பேசணும். அப்படி இல்லைனா யாராவது வரலாறு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். December 2010 நீட் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தபோது இது மாநில உரிமைகளுக்கு எதிரானதுன்னு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதினது நம்முடைய தமிழக முதல்வர் முத்தமிழ்ங்கர் கலைஞர் அவர்கள். அந்த கடிதத்தில் நம்முடைய கலைஞர் அவர்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சு சட்டமே போட்டுட்டோம், அதனால் எங்களுக்கு நீட் தேர்வு வேணான்னு தெளிவாக சொல்லியிருந்தார். 2010 நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் கூட தெரிஞ்சிருக்காது இப்போ இருக்கிற முதல்வர்களுக்கு, ஏன்னா அவர் அந்தளவுக்கு அறிவாளியான முதல்வர். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய கலைஞர் அவர்கள் அப்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு குலாம் நபி ஆசாத் அவர்களுக்கு எங்களுக்கு நீட் வேணான்னு தெளிவாக ஒரு கடிதம் அனுப்புகிறார். அவர் தலைமையிலான கழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செஞ்சாங்க. அதே வழக்கில் 2011 January 6 நீட் தேவையில்லைன்னு தீர்ப்பு வந்துச்சு. நீங்கள் நீட்டுக்கு எதிராக போராடுறாலும் பரவாயில்லைங்க, அந்த கேஸையே நாங்கள் தான் போட்டோன்னு சொல்கிறோம் பாருங்க, தயவுசெய்து அந்த பொய்யை சொல்லாதீங்க. நீட்டுக்கு எதிராக மறுபடியும் உச்சநீதிமன்றத்துலேயும் கழக அரசு தன்னை ஒரு மனுதாரராக இணைச்சிக்கிச்சு. இந்த வழக்கில் தான் நீட் தேர்வு அரசியல் அமைப்புக்கு எதிரானதுன்னு தீர்ப்பு 2013 வந்துச்சு. திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும், ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்குமே தமிழ்நாட்டில் நீட் இல்லைங்க. நீட் வேண்டான்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேட்டப்போ இந்த எடப்பாடி ஏதோ பெரிய ஜோசியக்காரன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே நல்லது நடக்கும்னு பேட்டி கொடுத்தார். நல்லது என்னமோ அவருக்கு மட்டும்தான் நடந்துச்சே தவிர தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இல்லை. அடிமைங்க தான் இப்படின்னா அவங்களோட எஜமானர்கள் அதுக்கும் மேலேங்க. நீட்டுக்கு விலக்கு கேட்டு சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி அனுப்புனா விலக்கு கொடுப்போம்னு நிர்மலா சீதாராமன் 2017 வாக்குறுதி கொடுத்தாங்க. தமிழக அரசு ஒருவேளை ஒரு ஆர்டினன்ஸ் ரூட்டில் இந்த 1 மாத்திரம் எங்களுக்கு விலக்கு கொடுங்க நீட்லேருந்து, இந்த கவர்மெண்ட் காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாத்திரம், ஏன்னா இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. பாஜக வாக்குறுதியை தண்ணியில் தாங்க எழுதணும். அந்த மசோதாவுக்கு எந்த பதிலும் வரலைங்க, மாறாக நீட்டுக்கு தேதி தான் வந்துச்சு. அந்த மசோதாவை அனுப்பிச்சு மத்திய அரசு அதை குப்பைத்தொட்டில் போட்டுருச்சுங்க. இந்த உண்மையை 1.5 கழிச்சு தான் தமிழக மக்களுக்கு இந்த அடிமையாச்சு சொல்லுச்சு. நீட்டால் உயிரிழந்த 13 மாணவர்களுக்காக சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எவ்வளவோ கேட்டாங்க. 13 பேர் இறந்ததுக்கு நீங்கள் காரணம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் தீர்மானம் நிறைவேற்றத மட்டும் ஏன் தயக்கம் திரு முதல்வர் அவர்களே? ஒருவேளை குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குதோ, நீங்கள் சொன்ன பொய்யால் தங்கை அனிதா தன்னோட சக்திக்கு மீறி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி பார்த்தாங்க. நீட்டுன்றது கிராமப்புற மாணவர்களுங்கிறத விட ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் போ வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. கடைசியாக நீட்டால் அனிதாவோட உயிர் போனது தான் மிச்சம். அனிதா எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க. நியாயப்படி பார்த்தா நீங்கள் தான் சுப்ரீம் கோர்ட் போய் நம்ம பசங்களுக்காக போராடி இருக்கணும். ஆனால் அடிமையாக வேலை போன நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க? நீட்டை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்களை சாகடிச்சதுக்காக மத்திய அரசை கண்டித்து சட்டசபையில் தீர்மானம் போட சொன்னார் நம்முடைய தலைவர். ஆனால் முதலாளிகளை எதிர்த்து தீர்மானம் போட முடியாதுன்னு நம்ம தர்மயுத்த துணை முதல்வர் நழுவிட்டார். நீட் மசோதா நிராகரிப்பு விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற முடியாது என்று துணை முதலமைச்சர் OPS சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதே OPS தர்மயுத்த காலத்தில் இருந்தப்போ எடப்பாடி அரசு நீட் விலக்குக்காக சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு குறை சொன்னார். நீட் தேர்வை பொறுத்தவரை தமிழக அரசு முறையாக சட்ட ரீதியாக மத்திய அரசை அணுகவில்லை என்பதுதான் இதில். நீட்டை கடுமையாக எதிர்க்கிறோன்னு நம்ம குட்கா புகழ் விஜயபாஸ்கர் இருக்காரு, அவர் சட்டசபையில் MBMB குதிக்கிறாரு. ஆனால் 2017 அப்போதைய அமைச்சர் JP நட்டாவை பார்த்தப்பறம் தனியார் கல்லூரிகள்லையும் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் நீட் வைக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வேற வாயால் பேசினார். இல்லை, தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இதை கேட்கல, அங்கே அதில் நீட் தான், டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் காமன் கவுன்சிலிங் மூலமாக நீட் படி தான் நடைபெறும். 2019 மக்களவைத் தேர்தலில் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு இந்த அடிமைகள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் அழுத்தம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பிரச்சாரத்துக்கு வந்த பியூஷ் கோயல் அவர்கள் இந்த அடிமைகள் எங்கிட்ட அப்படின் கேட்கவே இல்லைன்னு பெரிய குண்ட தூக்கி போட்டார். AIADMK had asked that NEET should be held in Tamil language, which was accepted by the Central. பாஜக அரசு நீட்டை கட்டாயமாக்கிறதுக்காக ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தப்போ
அடிமையாகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஜெயலலிதா இருந்தப்பவே மக்களவையிலிருந்து கரெக்டாக 10 நிமிஷம் முன்னாடி அதிமுக எம்பிக்கள் அத்தனை பேரும் வெளிநடப்பு பண்ணாங்க. உங்களோட இந்த நாடகமெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எப்போ எங்கே அடிக்கணுமோ மக்கள் சரியாக அங்கே அப்போ அடிப்பாங்க. நீங்கள் நீட்டை திணிச்சதுனால சமீபத்தில் உயிரிழந்த அந்த 4 பசங்களோட வீட்டுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக நான் போயிருந்தேன். உயிரிழந்த அந்த பசங்களோட அப்பா அம்மா என் கையை பிடிச்சிக்கிட்டு எங்களுக்கு நீட்டு வேணாம்ப்பான் கதறினாங்க. கோச்சிங் கிளாஸ்க்கே நாங்கள் காசு கட்ட முடியல, எங்கள் பசங்களை நான் எப்படிப்பா மருத்துவர் ஆக முடியும்னு கதறி அழுதாங்க. இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக இருக்கிற நம்மளோட தமிழ்நாட்டுக்கு முட்டாள்தனமான இந்த நீட் எதுக்கு? இதைத்தான் நம்மளுடைய தலைவர் அவர்கள் நீட் ஒரு தேர்வே இல்லைன்னு தெளிவாக சொன்னாங்க. தமிழ்நாட்டோட சுகாதார கட்டமைப்பு ஐரோப்பாவுக்கு இணையாக இருக்குதுன்னு பொருளாதார வல்லுநர்களே சொல்கிறாங்க. நம்முடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தலை சிறந்த மருத்துவர்களை தலை சிறந்த மருத்துவமனைகள் தந்திருக்கு. இதுக்கு நம்முடைய முத்தமிழங்கிற கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை தான் காரணம். நீட் கிடையவே கிடையாது. கிராமப்புற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு முற்றிலும் எதிரானது இந்த நீட் தேர்வு. எளியவர்களுக்கு மருத்துவம் பார்க்க எளியவர்களையே மருத்துவர்களாக்குனது தான் நம்முடைய கலைஞர் அரசு. ஆனால் நீட்டை கொண்டு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இன மாணவர்களை மேலே வராமல் தடுக்கிறது தான் இந்த மத்திய பாஜக அரசோட நோக்கம். அதுக்கு இந்த அதிமுக அடிமைகளும் துணை போகிறாங்க. நாடு முழுக்க கல்வி ஒரே மாதிரி இல்லாத சூழலில் ஒரே மாதிரியான நுழைவுத் தேர்வுன்ற கான்செப்டே கொடுமையான விஷயங்க. இதில் கோச்சிங் கிளாஸ் நடத்தி சம்பாதிக்கிறது அதை விட பெரிய கேவலம். அப்போது ப்ளஸ் டூ வரைக்கும் எதுக்கு படிக்கணும்? காசு இருக்கிறவங்க கோச்சிங் கிளாஸ் போவாங்க, காசு இல்லாதவங்க எங்கே போவாங்க? தகுதி இல்லாத அடிமைகள் ஆட்சி செய்ததுனால தான் தகுதி இருந்தும் நம்ம பசங்க மருத்துவராக முடியல. கல்விங்கிறது மாநில உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். கல்வி மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய பொதுப்பட்டியல் இருக்குது. ஆனால் மாநில சுயாட்சி பற்றி கவலைப்படாத இந்த அடிமையாட்சி தமிழ்நாட்டை மோடிக்கிட்ட அடமானம் வச்சு நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி 13 பேரை நீட்டுன்ற பேரில் கொலை செஞ்சுருக்காங்க. இந்த சூழலில் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க. கூடிய விரைவில் இந்த அடிமைகளோட ஆட்சி முடிவுக்கு வரும். தமிழக மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போது தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி ப்ளஸ் டூ மார்க்கை வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போகிறாங்க. அடிமைகளை விரட்டுவோம், நீட்டை ஒழிப்போம், நம் மாணவர்களுடைய மருத்துவராகும் கனவை நிஜமாக்குவோம். நன்றி, வணக்கம்.